பீடிஜி நண்பதிகள் வணங்க கைஸ். ஸோ ஒரு சைடு வந்து கிம்தாயங் சசாங் அண்ட் ஜேகேவோட சசாங் இந்த கதைலாம் கேட்டு வந்திருப்பீங்க. பட் தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபேனுடன் ஒரு அன்பான ஒரு மூமெண்ட், வாழ்க்கையில் ஒரு லக்கி கூப்பான மூமெண்ட், ஒரு லாட்ரி அடித்த மாதிரி ஒரு மூமெண்ட், அதுவும் இந்தியன் ஃபேனுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் யார் கையால் பார்த்தீங்கன்னா கிம்தாயங்க்கு. ஸோ என்ன தான் அப்படி நினச்சி கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போடுது, ரீசெண்டாக ஜங்கு அதாவது கிம்தாயங் போட்ட ஸ்டோரி தான், அந்த பொண்ணு அதை எடுத்து திருப்பியோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போடுறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா கிம்தாயங் பார்த்துருக்காரு, லைக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையாக இல்லையா ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறோம், இன்ஸ்டாகிராமில் நம்ம தலைவனா வியூவர்ஸில் நடக்காத காரியத்தை எப்படி இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு, அதுவும் இந்தியன் பொண்ணுக்கு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் ஒரு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ எதுவும் பண்ணதில்லை யாருமே, ஃபேன்ஸுக்கு முதல் முறையாக இருக்கும் தெரிஞ்சு, அதுவும் இந்தியா ஃபன்னா எவ்வளோ ஸ்பெஷல்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது நிறையா பேர் நான் சொல்லியிருக்கேன், இது இடிட்டு ப்ரோ வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் உண்மை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என்னதான் கதை, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த வாய்ப்புக்கு நீ கிரேட் கிரேட்டாக வெயிட் பண்ணலாம், ஏன்னா வந்து இந்தியன் ஃபேன் உங்கள் பக்கத்து விட எடுத்து விட்டு பொண்ணாக இருக்கலாம், மேபி அவங்களுக்கே நடக்கிறப்ப உங்களுக்கு நடக்காதா. இதுக்கு தான் சொல்கிறது, பண்ணுற விஷயங்களை ப்ராப்பராக சூப்பராக கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த பொண்ணு மாதிரி லக்கு உங்களுக்கு தேடி சீக்கிரம் வரும். பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிச்சு. ஸோ என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிம்தாயங் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சன்ஷைன் மாதிரி இருக்கும், நான் கூட சொல்லுவேன் லாஸ்ட் டைம் என்ன சேஃபாக தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு ஒரு உட்காந்துருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டு தான் சொல்லலை. ஸோ அதே ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன் அவட இன்ஸ்டாகிராம் ஃபோனில் போ ஸ்டோரின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஸ்டோரியில் போட்டு ஒரு சம் சாங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட அஞ்சு ஃபோட்டோவோ ஆறு ஃபோட்டோவோ வந்து கிம்தாயங் லடா போட்டிருக்கு. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிம்தாயங் பார்த்ததாக வந்து காமிக்கும். ஸோ நிறையா பேர் ஃபஸ்ட் ஆஃப் இது இடிட் இடிட் இடிட்னாங்க, சரி ஓகே இடிட் ஆமாம் கண்டிப்பாக நிறையா பேர் இப்போலாம் ரீசெண்டாக போட்டு தான் இருக்காங்க, அவங்களோட ஃபேமஸ்க்காகவும் அவங்களோட சும்மா ஒரு க்ரேஸுக்காகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்ததாகவும் போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி நானும் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஏமா நானா போய் சொல்கிறேன், நான் ஃபேன், பிடிஎஸோட ஃபேன், பேசினா உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு அவட ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாங் கேமராவில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போட்டிருக்கு அதில் கிம்தாயங் பார்க்கவே இல்லை, செகண்ட் ஃபோட்டோ போட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கிம்தாயங் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட அஃபிஷியல் ஐடி காமிக்குது. அதை அழுத்தி உள்ளார போனாலும் அது கிம்தாயங்கோட அஃபிஷியல் ஐடி தான் வருது. ஸோ அப்போ பார்த்தா கன்ஃபார்மாக தெரியுது அந்த பொண்ணு உண்மை தான் சொல்லுது, கிம்தாயங் தான் உண்மையாகவே பார்த்துருக்காது. ஸோ யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணு எவ்வளோ லக்கின்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு பொண்ணு அந்த ஐடியை வந்து கிம்தாயங் பார்த்துருக்காரு. ஃபாலோவர்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடி மில்லியன் லேக்கெல்லாம் கிடையாது, தௌசண்ட் கோடி கிடையாது, சம் தௌசண்ட் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லக்கியான பொண்ணுன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் சொல்கிறது முயற்சி கைவிடாதீங்கன்னு சொல்லிட்டு, ப்ரோ எப்படி ப்ரோ அத்தனை ஸ்டேட்டஸ் போட்டுச்சு ரெண்டாவது மட்டும் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, நான் எல்லா ஃபோட்டோவும் போட்டேன் பட் செகண்ட் ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா வந்து கிம்தாயங்கை டேக் பண்ணி போட்டேன், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் டேக் பண்ணி போட்டுவேன். ஸோ மேபி இது மாதிரி டேக் பண்ணி போடுறப்ப என்னாகும்னு பார்த்திங்கன்னா வந்து நானாக சரி, இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக டேக் பண்ணி போடுறப்ப சரி, அந்த லைக் லிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லை ஃபேவரட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்டில் போய் அதை காமிக்கும் ஒரு பர்சன் உங்களை டேக் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நானே சொன்னேன் நிறைய பேர் என்ன இம்பார்ட்டண்டாக பேசுனா நான் டேக் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி டேக் பண்ணி போட்டால் காமிக்கும். ஸோ கிம்தாயங் அங்கே போய் யார்மா நம்மளை டேக் பண்ணிக்கான்னு சொல்லி அழுத்தி பார்த்துருக்காரு. ஸோ அது நம்ம இப்போ கண்ணார் கிடச்சி லைக் பண்ணாருங்கிட்ட லைக்லாம் பண்ண மாதிரி தெரில, பட் பார்த்துருக்காரு அது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லக்கியான பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டிருந்தாங்க, அந்த பொண்ணு அது இல்லை ஃபேக் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ப்ரூஃபும் போட்டு காட்டுது. ஸோ இந்த காலத்துலலாம் பாருங்கள் பொய்யான விஷயம் எவ்வளோ ஸ்ப்ரீடாக ஃப்ராட் ஆகுது, ஆனால் உண்மையான விஷயத்தை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் உண்மையான ப்ரூஃப் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான மூவ் நடந்திருக்கு. ஸோ இதில் எத்தனை பேருக்கு ஹாப்பியாக இருக்குது, எப்படி பிடிச்சிருக்கு, இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடச்சிருந்தா எப்படி இருக்கும், அண்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்லையா, அண்ட் ட்ரை பண்ண போகுது எத்தனை பேர் சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்தியா பொண்ணு, ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு முடிச்சுக்கிற வீடியோ பேர் தான் ஆர்ஜே லவ் யூ ஆல் டாட்டா பை.